தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறும் வயது 58லிருந்து 59 உயர்த்தி கடந்த ஆண்டு மே மாதம் எனது உத்தரவின்பேரில் அரசாணை வெளியிடப்பட்டது. அரசு பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது தற்போது அமலில் உள்ள 59 என்பது 60 வயதாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உத்தரவு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், அரசியலமைப்பு மற்றும் சட்ட நீதியான அமைப்புகள், அரசு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், வாரியங்கள், ஆணையங்கள், சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் பொருந்தும். இந்த உத்தரவு தற்போது அரசு பணியில் இருக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த ஆண்டு அதாவது 31/5/2021 அன்று பணியிலிருந்து ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கும் பொருந்தும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2020-21 கல்வியாண்டில் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கு பள்ளிகள் மூடப்பட்டு கொரோனா நோய் தொற்று ஓரளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜனவரி 19 முதல் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன. அனைத்து மாணவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஏதுவாக வைட்டமின் மற்றும் துத்தநாக மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இந்த கல்வியாண்டு முழுவதும் மாணாக்கர்கள் கல்வி தொலைக்காட்சி மூலமாக மட்டுமே கல்வி பயின்று வந்தனர். மாணாக்கர்கள் தொலைக்காட்சி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் கல்வி பயின்று வருவதில் ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டன. மேலும் இந்த கல்வியாண்டில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் எதிர்கொண்ட அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டும் பெற்றோரின் கோரிக்கை கருத்தில் கொண்டும் கல்வியாளர்களின் கருத்துக்களை பரிசீலித்தும் 2020-21 கல்வியாண்டில் 9 மற்றும் 10 மற்றும் 11 வகுப்பு மாணாக்கர் அனைவரும் முழு ஆண்டு தேர்வுகள் மற்றும் பொது தேர்வுகள் ஏதுமின்றி தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது.